Hi friends, welcome to Manidharma's YouTube channel. Manidharma Biotech la stand eppadi seiranga abindrathu pathi danga indha video la paakaporum. Neenga indha video la stand seiyradha pathina details la therinjikkaradhukku munnadi namma channel la subscribe pannada irundhinga poi subscribe pannittu vandrunga. Pakkathula irukka bell icon ay click pannidunga. Ippa namma video ku la polam. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 5 feet ஸ்டாண்டை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றது தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அயன் ராடு அதை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரியான அயன் ராட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 inch பைப் ராடு தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். 1.6 mm திக்னஸில் இருக்கணும் அது. அப்போ தான் வந்து ஸ்டாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு 100-150 kg வந்து இந்த 5 feet ஸ்டாண்டில் வெயிட் வைக்க முடியும் சரிங்களா. இப்போ ஸ்டாண்டை வந்து ஃபஸ்ட்டு 5 feet அளவுக்கு ஈவனாக எத்தனை பைப்பு வந்துட்டு சைஸ் வரைய கட் பண்ணிக்கணுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்குவாங்க. வச்சுட்டு வெல்டு பண்ணணுங்க. இந்த வெல்டிங்கோட குவாலிட்டி இருக்குது, எம்எஸ்க்கு எஸ்எஸ்க்கு அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ எம்எஸ்க்குள்ள உள்ளது தான் நம்ம எடுத்து இப்போ பண்ண போகிறோம். அது எது வந்து வெல்ட் ஆகும் நம்ம எடுத்துகிட்டு வராத அளவுக்கு அப்படிங்கிற அந்த ராடு கரெக்டாக வச்சு அவங்க வெல்டு பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாராலையும் வெல்ட் பண்ணிட முடியாது இல்லைங்களா, அதுக்குன்னு உள்ள ஸ்டாஃப் தான் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அந்த ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்டு பண்ணுறது எடுத்துகிட்டு வரக்கூடாது, மெயினான விஷயம் அதான் இல்லைங்களா. தாங்கணும் அப்படின்னா நீட்டாக வெல்டிங் இருக்கணும், வெல்டிங்கில் ஃபினிஷிங் இருக்கணும். அந்த மாதிரி ஃபினிஷிங் வச்சு பண்ணுவாங்க அழகாக. ஒரு ராடு கூட மிஸ் ஆகக்கூடாது. நம்ம கட் பண்ண ராடில் ஈவனாக எல்லாமே செட்டில் ஆனால் தான் நமக்கு ஒரு ஸ்டாண்டு முழுசாக ரெடி ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இது வெல்டிங் முடித்தோடனே எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும் அயனில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் அடித்ததுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஈவன் பண்ணால் தான் அழகாக தெரியும். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாண்டு ஒரே மாதிரியாக ஈவனாக இருக்க மாதிரி. நிறைய பேர் வந்துட்டு வந்து டவுட்டில் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, எப்படி செய்கிறீங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம மனிதர்ம பயோடெக்கில் ஸ்டாண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஃபினிஷிங் கூட உங்களுக்கு ஸ்டாண்டு நமக்கு கவுண்டருக்கு வந்திருக்கும் விற்கிறதுக்கு சரிங்களா. அதை தான் நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னே போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரவுண்ட் ஸ்டாண்ட்ஸையும் பண்ணுறோம், ஸ்டெப் ஸ்டாண்ட்ஸு, இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இப்படி பண்ணுறோம். கஸ்டமர் ஓனாக அவங்க சைஸ்க்கு கேட்டால் அதையும் நம்ம பண்ணித்தர வில்லிங்காக இருக்கும். ஸோ டே பை டே மார்க்கெட் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குங்க ரா மெட்டீரியலான இந்த ராடெல்லாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் திருப்பி வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்தா இன்னும் ப்ரைஸ் அதிகமாகக்கூடிய சான்சஸ் இருக்கிறதால நம்ம நிறைய கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதை. நாங்கள் இந்த ஸ்டாண்டை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, பார்சல் சர்வீஸில் அனுப்பிடுவோம். 2 pay பேசிஸில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 2 pay எடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கும் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு ஃபோன் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸ்க்ரோலும் ஆகும் வீடியோலேயும் உங்களுக்கு நம்பரு, வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்டர் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஸ்மாலாக இருக்க பைப்பில் பண்ணுற ஸ்டாண்ட் இல்லை, எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையே உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சாச்சு. எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதையும் நீங்கள் வாங்கி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டாண்ட் நிறைய டிசைனில் இருக்குது. உங்கள் ஓன் டிசைன்லேயும் பண்ணித்தர வில்லிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஏற்கனவே வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ரெக்டாங்கிள் ஸ்டாண்ட்ஸு, ரவுண்ட் ஸ்டாண்ட்ஸு, க்ரோ பேக் வச்சது எல்லாமே இதெல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இண்டிவிஜுவல் கார்டனுக்கு சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் புதுசாக செஞ்சு கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ஸ்டாண்டும் கூட அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி மாடி தோட்டம் சின்னதாக நீங்களே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கிற மாதிரி, இன்டோர் பிளான்ஸ் வைக்கிற மாதிரியும் ஸ்டாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.